ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாமக்கல் செல்வா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வயர்லெஸ் மைக் தாங்க பார்க்க போகிறோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் மட்டும்தான் ஆப்பிளில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மைக்கில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன். ஆன் பண்ணோம், லாங் ப்ரெஸ் பண்ணோம் க்ரீன் கலர் இதுமாதிரிலாம் ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இது வந்து காலரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மைக் இருக்குது, மொபைலில் வந்து ரிசீவர் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது எப்படி கேட்குதுன்னு பாருங்கள், தெளிவாக கேட்குதா? இது ப்ளூடூத் தேவையில்லைங்க, ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் ஆகிக்குது. வைஃபைல கனெக்ட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். சம்திங் மைக்கோட கனெக்டிங் டிஸ்டன்ஸ் 20 மீட்டர்ன்னு சொன்னாங்க. மைக்கோட கனெக்டிங் டிஸ்டன்ஸ் 20 மீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க, பாக்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா? இப்போ வீடியோ எடுக்கிற இடத்துல ரிசீவர் இருக்குங்க, என் காதலில் மைக் இருக்குது. கேட்குதுங்களா? 10 to 12 இருக்கும். இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து ரொம்ப லாங்காக வந்துட்டேன், 30 அடிக்கு மேலே இருக்கும் தெரியறேனா, அதுவும் எனக்கு தெரில. ஒரு வீடியோ கண்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கீங்க பார்த்தா என்னெல்லாம் குழந்தை சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி யோசிப்பாங்க. பார்ப்போம். நான் இப்போது பார்த்துருப்பீங்க, ஒரு 50 அடிக்கு மேலே போயிருப்பேன். இப்போயும் நல்லா ரிசீவ் ஆகுது. ஸோ தனியாக விளாக் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. மொபைல் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாங்கில் இருந்து பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 50 அடிக்கு மேலே நம்ம விளாக் பண்ணுறோமான்னு தெரியாது, அதுக்கு மேலே கேமராலே கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ போதும், ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கட்டோ, பை பாய்.